கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இதன்படி நடப்பு சீசனில் உடைக்கப்பட்ட கொப்பரை தேங்காயான ஆதார விலையை குவிண்டாலுக்கு 300 ரூபாய் உயர்த்தி 11,160 ரூபாயாக நிர்ணயித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேபோல முழுமையான கொப்பரை தேங்காய்க்கான ஆதார விலை குவிண்டாலுக்கு 250 ரூபாய் அதிகரித்து 12,000 ரூபாயாக நிர்ணயிக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் பீகார் மாநிலத்தில் திகா மற்றும் சோனிபூரை இணைக்கும் வகையில் கங்கை நதியின் மேல் 3,064 கோடி ரூபாய் மதிப்பில் 6-வழி பாலம் அமைக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டதாக அனுராக் தாக்கூர் கூறினார். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் முதல் முறையாக வரலாற்றில் 72,000 புள்ளிகளை கடந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் தொடர்ந்து 4வது நாளாக ஏற்றத்துடன் வர்த்தகமானது. வர்த்தகத்தின் இடையில் 72,119 புள்ளிகள் வரை சென்ற சென்செக்ஸ் முடிவில் பங்குச்சந்தை வரலாற்றில் புதிய உச்சமாக 72,038 புள்ளிகளை எட்டியது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் 213 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகத்தின் முடிவில் 21,654 என்ற புதிய உச்சத்தை தொட்டது. கடந்த 4 நாட்களில் சென்செக்ஸ் 1,532 புள்ளிகள் வரை உயர்ந்துள்ளது. இதன் மூலம் சந்தையின் மூலதன மதிப்பு 11.11 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்து வர்த்தகத்தின் முடிவில் 361.31 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. சர்வதேச பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட முன்னேற்றம் மற்றும் இந்தியாவின் வளர்ச்சியால் பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டு வருவதாக பங்குச்சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 4 நாட்களாக பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டதால் முதலீட்டாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.